ஹாய் கைஸ், நான் உங்கள் கேப்பி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் லேட் பாஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை லேட் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அதை பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஒரு 5-6 நிமிஷம் தான் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கும், அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஒரு மோட்டிவேஷனை பார்த்திங்கன்னா தாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே லைக் பண்ணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேங்களா? ஒரு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தோர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எலைட் பாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த நேற்று வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா டவுனில் போயிட்டு 80 வயசோ 90 வயசோ தான் போயிருக்கு, அதனால் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அந்த ஒரு அமௌண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கழுத்து அதெல்லாம் வெட்டி கடைசியில் கீழே விழுந்து டப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்டர்டேக்கர் மாதிரி எந்திப்பா பார்த்திங்களா, அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலைட் பாஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தரல. ஆனால் நிறைய லீக்கர்ஸ் போடுறதுல பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் இருக்குது, ஆனால் மீதி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான், ஆனால் அமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தரல. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அவங்க ஏதாட்டு ஒரு ரிவார்டுக்கு பதிலாக ஒரு எலைட் பாஸை வந்து பார்த்திங்கன்னா, சாரி ஒரு எலைட் பாஸா, ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இல்லை, மீதி எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? ஸோ கைஸ், ஈவினிங் வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இன்குபேட்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் பண்டில்ஸ் அது இதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கேம் கண்டிப்பாக விளையாட முடியாது, அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங் வீடியோவை கன்ஃபார்ம் பார்த்துருங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மாதம் தான் வரப்போகுது, 100% பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாம்போர்கினி ஸ்கின் தராங்க, இது இல்லை அது என்னது ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவதார் பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூஎம்பிக்கு ஒரு கன் ஸ்கின் தந்திருக்காங்க. இது வரைக்கும் எலைட் பாஸில் யூஎம்பிக்கு ஒரு ஸ்கின் வந்த மாதிரி எனக்கு வந்து தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் கொடுக்குற மாதிரி ஒரு டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க, ப்ரோ எவல்யூஷன் எக்ஸ்மேட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தே ப்ரோ, இந்த ஒரு எலைட் பாஸில் நம்மளுக்கு எவல்யூஷன் எக்ஸ்மேட் பாக்ஸ் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மாதம் தான் வரப்போகுது, அதனால் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் மாதத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, நம்மளுக்கு வந்து எக்ஸ்மேட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருவாங்க, ஆனால் அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. சப்போஸ் இதுக்கு அடுத்த லைட் அதாவது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எலைட்டில் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் வந்து யாருமே பார்த்துட்டோம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இது என்ன டிசைனில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சத்தியமாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? இது இந்த எலைட் பாஸ் எது பேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. என்ன தான் ரேம்பேஜில் நம்மளுக்கு ஒரு எலைட் பாஸ் வரலனாலும் கொஞ்சம் டீசெண்டான எலைட் தான், ஆனால் ரேம்பேஜ் எலைட் வந்திருந்தால் உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். ஏன் ரேம்பேஜில் எலைட் கொண்டு வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. எலைட் பாஸ் ரிவார்ட்ஸை பொறுத்தளவில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பார்த்திங்கன்னா இந்த எலைட் பாஸை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோவா நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோவா மொக்கையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு 60% இல்லை 50% பார்த்திங்கன்னா எலைட் பாஸ் சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டெக்கான ஒரு ஸ்கின்னு, அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கன்ன ஸ்கின் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, இந்த தடவை பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு இடமும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்சி, இந்த ஜெர்சி ஆசைப்பட்டு வாங்குவாங்க நல்லா இருக்குன்ட்டு, ஆனால் கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டெல்லாம் தெரியும். இந்த ஒரு ஸ்கேட் போர்டை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது மணிகெஸ்ட் ஸ்கேட் போர்டு மாதிரியே காப்பி அடித்த மாதிரியே இருக்குது. ஆனால் ஸ்கேட் போர்டை பொறுத்தளவில் சூப்பராக இருக்குங்க. மணிகெஸ்ட் ஸ்கேட் போர்டு மேலே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆசை இருந்திருக்கும், அவங்களாம் இந்த எலைட் போட்டு இந்த ஒரு ஸ்கேட் போர்டை எடுத்துக்கிடுவாங்க, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனர் தான், இதுக்கு முன்னாடி வந்த டைமண்ட் ராயலில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அப்டேட் ஆகியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லூட் பாக்ஸ், ஓகேங்களா? லூட் பாக்ஸ் ஓரளவில் எஃபெக்ட் எதுவுமே இல்லை, ஆனால் லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, ஆனால் எஃபெக்ட் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவத்தாரு, அவத்தாரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பேனர் பொறுத்தளவில் அவ்வளோவா நல்லா இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுங்க, ஏர் ட்ராப்பா, ஏர் ட்ராப்போட ஒரு கார்டு தந்திருக்காங்க. லூட் பாக்ஸு சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? லூட் பாக்ஸ் அந்த நெருப்புலாம் எரிஞ்சிக்கிட்டு எடுத்து அந்த பேப்பரில் சூப்பராகவே இருக்குது. ஒரு டைப்ரைட்டரில் அப்படி நெருப்பு எறிகிற மாதிரி இருக்குது. வாண்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் போஸ்டர் போட்டிருக்கு. ஒருவேளை கவுபாய் சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சும்மா தர ஒரு பேகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலைட் பாஸில் ஒரு தர பேகு இருக்கும், அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு லெவலு ரெண்டாவது லெவலெலாம் நல்லாவே இல்லை. மூணாவது லெவலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் கொஞ்சம் அளவுக்கு நல்லாவும் மூணாவது லெவல் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட் லெவல் ரெண்டாவது லெவலில் அவ்வளோவா நல்லா இல்லை, ஓகேங்களா? பெரும்பாலும் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலில் எஃபெக்ட் இருக்காது, இதில் இதுலேயும் அப்படி தான் இருக்குது. மூணாவது லெவலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்லாம்
எஃபெக்ட் வந்து இருக்காது. ஆனால் எமௌண்ட்டு இருந்திருந்தால் கன்ஃபார்ம் இந்த ஒரு எலைட்டு நம்மளுக்கு வந்து 100% பார்த்திங்கன்னா ஒர்த்து தான். ஆனால் எமௌண்ட் இல்லாமல் போயிட்டு எமௌண்ட்டாக ஒன்று நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா நம்மளுக்கு தனி எமௌண்ட்டாக ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் எமௌண்ட்டு சூப்பராக இருந்ததுங்க, இல்லை அடுத்த லைட் பஸ்ஸில் கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேல் பண்டில் பாருங்கள், மேல் பண்டில் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. நம்மளுக்கு கொடுக்குற கோல்ட் ராயிலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பண்டிலோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கோல்ட் ராயில் வந்து வருது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் வீலியில் காமிங்க. நெக்ஸ்ட் இன்குபேட்டரு, நெக்ஸ்ட் பண்டில்ஸு, நெக்ஸ்ட் எமௌண்ட்டு, நெக்ஸ்ட் கன் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்துருங்க அந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அப்டேட்டை பொறுத்தளவில் கடைசி 8 வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள். கடைசி 8 வீடியோ பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் பொறுத்து தான் போட்டிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ பார்த்துருங்க. நல்ல சந்திக்கலாம். பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டோம். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.